கதிரவேல் சினிமா நேயருக்கு வணக்கம். என் பேர் குமார். கதிரவேல் ராஜா ஐபிஎஸ் படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லி இந்த கதை எனக்கு பிடிச்சதுனால இந்த படத்தில் நடிக்க இது பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரைசேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் நடிக்க இது பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். என் பேர் வினீஷ். ஆக்சுவலாக இந்த முதல் படத்தில் முக்குடல் படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல வரேன். இந்த கண்ணசாரை வந்து ரொம்ப போராட்டங்கள் சந்தித்து முக்குடல் படத்தை வந்து எடுத்திருக்காரு. இந்த படம் ரெண்டாவது படம் வருது, மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். இவர் உறுதுணையாக வந்து எல்லா செயல்களிலும் கூட இருந்து பணிபுரிவர் நம்ம ஜிப்சி ராசுமார், அவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். பட் ப்ரொடியூசர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ. வழக்கமாக வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி கதிரவேல் ராஜ் ஐபிஎஸ்ங்கிற பட பூஜையில் நம்ம இருக்கிறோம். இந்த படம் வந்து சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை அல்லது நமக்கான பிரச்சனைகளை வந்து தலையிடுவானா அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி, மனிதநேயமுள்ள ஒரு போலீஸ் அதிகாரி, எல்லா தீவிரவாதம் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்கிரமிப்புகளையும் எதிர்த்து நின்று சமூகத்துக்காக தன் குரலை கொடுக்குறாரு. அதை கதிரவேல் ராஜ் ஐபிஎஸ்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறோம். இது மிகச்சிறப்பாக அந்த படம் வர்றதுக்காக நாங்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நடிக்கக்கூடிய நடிகர் நாசர் கான் மலையாளத்தில் நிறைய படங்களை பண்ணியிருக்கிறாரு, சீரியல் பண்ணியிருந்தவர். தமிழில் அவருக்கு முதல் படம் முக்கூடல், இது அவருடைய ரெண்டாவது படம். இந்த ரெண்டு படங்களையுமே கேபி சுதீஷன் டைரக்ஷன் பண்ணுறாரு. அவங்க எல்லாருக்கும் இந்த டீமுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதுகிறேன். இயக்குனரோட சேர்ந்து என் நண்பருங்கிறனால டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையும் நான் அவங்க கூட சேர்ந்து பணியாற்றுறேன். ஒரு பெரிய விஷயம் இதில் என்ன சொல்லணும்னா, மக்களுக்காக, அது சமுதாயத்தை சொல்லுவோம், டெமோக்ரஸி சொல்லுவோம்ல, ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சமூகத்தினுடைய எல்லா அமைப்பும் சேர்ந்தது தான் காவல்துறை. காவல்துறை வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் விட்டாச்சுன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடும் அப்படிங்கிறத பின்னணியாக வச்சு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம எல்லோருடைய ஒரு அடிப்படையான விஷயமாக நினச்சி சமூகத்துக்கான எல்லா பின்னணிகளையும் உருவாக்கக்கூடிய படமாக வெளிவரப்போகுது. அதுக்கு உங்கள் எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் கேபி சுதீஷ். நான் ஒரு மலையாள இயக்குனர். கிட்டத்தட்ட 10 வருஷமாக மலையாள ஃபிலிமில் அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழில் சீரியல், மெகா சீரியல் பண்ணியிருக்கேன். என்னோடய முதல் தமிழ் படம் முக்கூடல். அது வேலை முடிஞ்சு அடுத்த மாதம் ரிலீஸுக்கு வருது. இது என்னுடைய இரண்டாவது படம், கதிரவேல் ராஜா ஐபிஎஸ். இந்த படத்தில் சென்ட்ரல் கேரக்டர் கதிரவேல் ராஜா ஐபிஎஸ் கேரக்டர் கடைக்கல் நாசர் மலையாளத்தில் லீடிங் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே தமிழில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் செல்வ நம்பி இசை பண்ணுறாங்க, ராஜேந்திரன் சார் கேமரா, ஜான்சன் சார் ஃபைட்டு, எடிட்டர் பி கார்த்திகேயன். இந்த மாதிரி ஒரு புது டீம் நாங்கள் இதில் பண்ணிட்டுருக்கிறேன். உண்மையான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், போலீஸ் அதிகாரி எப்படி இருப்பாங்க, அவர் எப்படி ட்ரைனிங் பண்ணி மக்கள் கடையில் வரும், எப்படி வேலை செய்வாங்க, அதில் ஆறு ஆறு இடைஞ்சலாக இருப்பாங்க, எப்படி எல்லாம் அதெல்லாம் முடித்து மக்களுக்கு சேவை பண்ணுவாங்கன்னு இந்த படத்தில் கூட நாங்கள் காட்ட போகிறோம். இது மாவோயிஸ்டுகள், இந்த மாதிரி உக்ரவாதிகளை தாக்கல், ஏகப்பட்ட இளைஞர்களும் கிராமங்களெல்லாம் அழிஞ்சிட்டு போயிருப்பாங்க. அதில் பட்ட ஒரு கிராமத்தை எப்படி மீட்டுறாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த கதை. பக்கா கொமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மூவி. இது இந்த வருஷம் கடைசியில், அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டில் இந்த படம் வெளியே வரும். இது இந்த படம் என்னோடய முதல் படம் கூடல. நீங்கள் இது பண்ணணும், பார்க்கணும், உங்கள் எல்லா ஆசீர்வாதம் வேணும். ஓகே, தேங்க்யூ. ஆ, வணக்கம். ராஜேந்திரன், கங்கா ராஜேந்திரன். கதிரவேல் ராஜா ஐபிஎஸ், இது முழுக்க முழுக்க ஒரு கடமை தவறாத கண்ணியமான காவல்துறை அதிகாரியோட கதை. மிஸ் சுதீஷ் வந்து இயக்குனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நான் இதில் ஒலிப்பதிவாளராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.